In a position? Yes. Gaurava Pradesabanayar avargale, Gaurava Paralamandha Urupinar samarpithirukkunna indha prerenaiyil, kurippaga Thiruvanamalai Mavattathil uruvaduthirukkira indha mechathirai pirachinai kuritha oru nanda vilakkam ondrai koduthirundar. இது உண்மையிலேயே மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் மாத்திரமல்ல, இந்த விஷயத்துடன் தொடர்பு படுத்திருக்கிற அரசாங்க திணைக்களங்களை இந்த விஷயத்தில் இருக்கிற தீவிரத்தன்மையும் கால்நடை வடப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலே தேவையற்ற விதத்தில் முரண்பாடுகள் உருவாவதை தடுப்பதற்கான ஒரு நடைமுறையையும் வகுக்க வேண்டிய கடப்பாடு இருப்பதை நாங்கள் மிக தெளிவாக அடையாளம் காண வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களிலும் பல தடவைகள் இந்த விஷயங்கள் கதைக்கப்பட்ட போதிலும் கூட இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இந்த மேல்சத்தரை பிரச்சனையை வைத்து அப்பாவி விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதார நோக்கங்களுக்காக ஆண்டாண்டு காலமாக பை செய்து வந்த காணிகளை பாவிக்க முடியாத நிலவரம், அதே நேரம் மேல்சத்தரைக்கென்று ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களை வனபரிபாலன திணைக்களமும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களமும் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களமும் என்று மாறி மாறி இந்த நாட்டின் வெவ்வேறு அரச நிறுவனங்கள் தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களாக வர்த்தமானி அறிவித்தலில் பிரசித்திருக்கிறோம் என்ற போர்வையில் இந்த அப்பாவி விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களை இன்னும் அது குறிப்பாக யுத்த காலத்திலே படுமோசமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த காணிகளுக்கு போக முடியாது, தங்களுடைய உயிர்களை உடைமைகளை இழக்கிற பயங்கரவாதம் நீடித்திருந்த காலகட்டத்திலே பயிர் செய்து கொண்டிருந்த விவசாயிகள் யுத்தம் முடிந்து இப்பொழுது இயல்பு வாழ்க்கைக்கு எல்லோரும் திரும்பி இருக்கிற சூழலில் இந்த அப்பா விவசாயிகளுக்கு அந்த நிலங்களில் போய் பயிர் செய்ய முடியாத நிலவரத்தை இன்று இந்த நாட்டின் வனபரிபாலன இலாகா அதிகாரிகளும் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளும் ஏதோ தங்களுடைய இந்த பிரதேசங்களை நாங்கள் ஆக்கிரமிக்கிறோம், அப்பா விவசாயிகள் ஆக்கிரமிக்க வேண்டும், இது வடக்குக்கு கிழக்குக்கு மாத்திரம் இருக்கிற பிரச்சனை அல்ல, வடகிழக்குக்கு வெளியிலும் இருக்கிறது. மே பிரச்சனை உத்தர நேகனே வித்தரா சீமா வச்ச பிரச்சனை என்னவே நாட்டப்பூராமும் பிரச்சனை தீபனும் ஹெம பிரதேசாக்கும் மே பிரச்சனைய மத்துவில தீனைக்கு மதக்கிறான் தோணி அன்புள்ள மன்னிக்க வேண்டும் கௌரவ பிரதேச சபநாயர் அவர்களே, குறிப்பாக ஒரு பிரச்சனையை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே வட்டமடு பிரதேச விவசாயிகளுடைய பிரச்சனை நேற்று கூட நான் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டேன். அங்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை நீண்ட காலமாக 76ஆம் ஆண்டில் இருந்து வர்த்தமான அறிவித்தலில் இருக்கிறதாக சொல்லி இன்று அக்கறைப்பட்டு திருக்கோவில் பிரதேசங்களில் இருக்கிற கால்நடை வளர்ப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேல்சத்தரையை இன்று முஸ்லிம் விவசாயிகள் அபகரித்திருக்கிறார்கள் என்கிற போர்வையில் சில முரண்பாடுகள் எழுந்தன. ஆனால் அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் அரசாங்க அதிபரின் அனுமதியோடு வனபரிபாலன திணைக்களத்தின் அனுமதியோடு சென்ற ஒரு சில போகங்களாக பயிர் செய்து வந்த காணிகளில் இம்முறை மாறிப்போகத்திலே பயிர் செய்ய முடியாத நிலவரத்தை உருவாக்கியிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இதற்கு 2-3 போகங்களாக இந்த பிரச்சனை நீடிக்கிறது. எனவே இந்த மாறிப்போகத்திலாவது அவர்களுக்கு அந்த அந்த தங்களுடைய வயல் நிலங்களுக்கு போகக்கூடிய நிலவரத்தை உருவாக்க வேண்டும். இதிலே ஏற்கனவே ஒரு சில வழக்குகள் கூட தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பொத்துவில் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் இன்னும் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த நிலைமையில் கூட மிக தெளிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஏதாவது இனரீதியான பாகுபாடு காட்டப்படுகிறதா என்ற கேள்வியும் இன்று எழுகிறது. பக்மித்யாவை போன்ற பிரதேசங்களிலே இருக்கிற இதே விதமான பிரச்சனைக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அந்த விவசாயிகள் அங்கு பயிர் செய்வதற்கு வனபரிபாலன இலாகா இடம் கொடுத்திருக்கிற நிலையில் இந்த வட்டமடு பிரதேச விவசாயிகளை மாத்திரம் பாதிக்கிற விஷயமாக இருப்பது குறித்து ஏன் எங்களுக்கு என்ன இந்த பாரபட்சம் காட்டப்படுகிறது என்று அந்த விவசாயிகள் கேட்கிறார்கள்.
அதே நேரம் இதே பிரச்சனை குறித்து நாங்கள் இன்னும் பல பிரதேசங்களில் பொத்தானை டிப்போமடு போன்ற பிரதேசங்களில் கூட வளமைக்கு மாற்றமான முறையில் இந்த பிரச்சனை கையாளப்படுகிறது. எனவே ஒரே பிரதேசத்துக்குள்ளே ஒரே மாவட்டத்துக்குள்ளே இருவேறு விதமாக இன்று இந்த விஷயம் குறிப்பாக மேச்சத்திரை பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் மேச்சத்திரைக்கான காணிகளை ஒதுக்கி கொடுக்கிற அளவுக்கு சற்று திறந்த மனதோடு என்ன தாராளமாக இன்று காணிகள் இருக்கிற பிரதேசங்களிலே வனபரிபாலன திணைக்களம் மேச்சத்தரைக்கென்று ஒரு 700 ஏக்கர் காணியை திருக்கோவில் பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வேறாக ஒதுக்கி கொடுப்பதன் மூலம் இந்த சர்ச்சைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண வேண்டும். ஆனால் அதை காணப்படும் வரை இந்த வட்டமடு விவசாயிகள் கடந்த சில போகங்களாக செய்து வந்த பயிற்சியை செய்வதற்கு அவர்களுக்கு தற்காலிகமாக கொடுத்த அனுமதியை தொடர்ந்தும் அனுமதிக்கிற நிலவரம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த விவசாய நிலத்திலே அவர்கள் பயிர் செய்ய முடியாமல் வனபரிபாலன இலாகா தடை செய்கின்ற காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை நான் சொல்லியாக வேண்டும். இது குறித்து கவனம் எடுக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, பொத்துவில் பிரதேசத்திலே கராங்கோவி பிரச்சனை, அதே போல பள்ளியடிவட்டை பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கும் வனபரிபாலன திணைக்களத்தின் தலையீடுகளும் போலியான அடிப்படையிலே ஆவணங்களை தயாரித்திருக்கிறார்கள் என்ற அத்தாட்சியற்ற முறைப்பாடுகளும் பலரும் செய்து கொண்டு இந்த விஷயத்திலே விவசாயிகளுடைய அவருடைய வாழ்வாதார பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து ஒரு நிரந்தரமான தீர்வை அரச மேலிடம் தலையிட்டு செய்து தர வேண்டும் என்பதை நான் இந்த கட்டத்திலே வலியுறுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.